ஃபைட்டா இருக்கு, ஒரே ஃபைட்டா இருக்கு, பார்க்க முடியாது. விஜய் படத்துல ஃபைட்டா இருக்குன்னு சொன்னா என்னங்க இருக்கும்? படமே அதானங்க. பூச்சட்டை மாற வந்து பயங்கரமா பேசிருக்காரு, படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னைக்கு பாசிட்டிவா எந்த படத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்க. பாருங்க பண்ணணும், பீட் பண்ணணும். அதனால போறேன் ஜெயிலரு, எங்க தளபதி நின்னு லியோ 1000 கோடி இருக்குண்ணா, நீங்க பாருங்கண்ணா. அதாவது பல விஜய் படம் பாத்திருப்பீங்க. ஆமாண்ணா, மத்த படமா இருக்கா இது? வேற மாதிரி இது தளபதி கொஞ்சம் டிஃபரெண்டாவே ஆக்ட் பண்றாரு, நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரா? ஆ, சூப்பரா நடிச்சு. இல்ல, நடிக்க ட்ரை பண்ணிருக்காரா? சூப்பரா நடிச்சிருக்காரு. என்ன எங்க தளபதி பத்தி ஆமாண்ணா, எல்லாம் பாக்கணும். லோகேஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பராண்ணா. நல்லா இருக்கு. தளபதி சூப்பரா நடிச்சிருக்காரு, லோகேஷ் கனராஜ் பயங்கரமா எடுத்திருக்காரு. எல்சியு படம் தரமா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க, போரே அடிக்கல. விக்ரம் படம் பாத்தீங்களா? வேற மாதிரி இருக்கா? விக்ரம் படத்தோட பயங்கரமா இருக்கு இந்த படம். விக்ரம் படம் பயங்கரமா இருக்கு. ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, ஒரே ஃபைட்டா இருக்குன்றாங்களே. ஏங்க, அதுக்காக தான் நிறைய வார்த்தைகள் இது எல்லாமே கட் பண்ணிருக்கிறாங்க. எல்லா படமும் இப்ப ஃபேமிலி ஏத்துக்கிறாங்க. ஜெயிலர்ல கூட தான் வந்து நிறைய சண்டை காட்சிகள் இருந்தது, இப்ப இதெல்லாம் வந்து பொதுவாயிருச்சு, எல்லாரும் பாக்குற மாதிரி உட்காந்து பாக்கலாம், எல்லாரும் பாக்கலாம். ஓகே, லோகேஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பரா எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர வேகம், எனக்கு போனதே வந்து தெரியல, வந்து உட்காந்ததுல இருந்து படம் அவ்வளவு வேகமா போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போதா? செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்கு. அது யாரோ எத்தனையோ ரிவ்யூல வந்து தப்பு தப்பா வந்து சொல்றாங்க. நான் ரிவ்யூ பார்த்தேன், தப்பு தப்பா சொல்லிருக்காரு. படம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்கா? பார்க்கலாமா? பிடிச்சிருக்கா? எத்தனை வாட்டி பாக்குற? நான் 3வது வாட்டி நான் இது. சூப்பர் 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 சார். லியோ பாத்தீங்களா சார்? ரொம்ப ஒருத்தான படங்க. ரொம்ப ஒருத்தான படமா? ஆமா. என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு, தாராளமா பாக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க ஒரே ஃபைட்டா தான் இருக்கு, ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்க்க முடியாதுன்றாங்க. நம்மளுடைய தாட் ப்ராசஸ் தான், அது எப்படி பாக்குறத பொறுத்து இருக்கா. ஒரு ஒரு படம் பிளஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த ஹீரோயின் பிளஸ் அந்த குழந்தைய லேடிஸ் யாரும் கை வைக்கவே இல்லை. குழந்தை வந்து தான் சொல்றேன், லேடிஸ் யாரும் சாவடிக்க போல நல்லா இருக்கு. பொறுத்துங்க. லோகேஷோட படமா விஜயோட படமா சார்? அதாவது விஜய வச்சு அழகா லோகேஷ் எடுத்திருக்காங்க. லோகேஷ் விஜய் சார் வேற லெவல். அதே மாதிரி லோகேஷோட படம், அதாவது எப்படி சொல்றது, லோகேஷ் இட்ஸ் எ லியோ, இட்ஸ் எ எல்சியு.
அது வந்து விஜய் சார வந்து அழகா வச்சு பண்ணிருக்கு. விஜய் சார் செம்மையா அடிச்சிருக்காரு, அதாவது ரொம்ப ஹைப் இல்ல, ஓவர் ஆக்ஷன் இல்ல, ப்ராக்டிக்கலா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. தாராளமா ஒருத்து பாக்கலாம் கைஸ், சீரியஸா பாக்கலாம். கொடுத்த 2000 ரூபாய்க்கு ஃபேமிலி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ லோகேஷ். அண்ட் பிஜிஎம் சார் வெள்ளோல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கா அஜுன் சார்? அர்ஜுன் சாரா சொல்லவே வேணும், ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு. அர்ஜுன் சாரோட ஃபேன், அர்ஜுன் சார பார்த்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சஸ்பென்ஸ்